சென்னையில் தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவதை மேலும் கடுமையாக்க உள்ளதாக பெருநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை முழுவதும் இயந்திரம் மூலம் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறினார். மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் கொரோனா தொற்றால் முடக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கும் பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். சென்னை மாநகராட்சிகளில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் 175,000 பேர் உள்ளதாகவும், பாதிக்கப்பட்டோருடன் தொடர்பில் இருந்தவர்களை தற்போது பரிசோதனை செய்து வருவதாகவும் தெரிவித்தார். பிற மாவட்டங்களை ஒப்பிடும்போது சென்னையில் அதிகமாக கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சென்னையில் கொரோனா பரிசோதனையை 2,000 வரை அதிகரித்து மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் 22,000 பேருக்கு இதுவரை சோதனை முடிந்துள்ளதாகவும் கூறினார்.